ராசிபுரம் அருகே நில ஆக்கிரமிப்பை தட்டி கேட்ட தனியார் பள்ளி ஆசிரியரின் முகத்தில் தாக்கிய கவுன்சிலரின் மகன் கைது செய்யப்பட்டார். அளவாய்ப்பட்டி கிராமத்தில் வசித்து வரும் கண்ணன் என்பவர் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறார். இவரது வீட்டருகே நிலம் வாங்கி அளவாய்ப்பட்டி மூன்றாவது வார்டு பெண் கவுன்சிலரின் கணவர் ரவிச்சந்திரன் கண்ணனுக்கு சொந்தமான நிலத்தையும் இரண்டடி சேர்த்து வீடு கட்டி வருவதாக கூறப்படுகிறது. நேற்று கண்ணன் இதனை தட்டி கேட்டபோது இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அச்சமயம் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட கண்ணன் தான் இறைவனிடம் முறையிடுவதாக கூறி கையில் இருந்த சங்கை ஊதியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கவுன்சிலரின் மகன் அருள்மணி தகாத வார்த்தைகளால் பேசி கண்ணனை தாக்கியுள்ளார். இதில் வாயில் காயமடைந்த கண்ணன் அளித்த புகாரின் பேரில் கவுன்சிலரின் மகனை போலீசார் கைது செய்தனர்.